ரோமியோ போன்ற தமிழ் சினிமாவில் வெளியாகும் பல நல்ல படங்களை விமர்சனம் செய்கிறேன் என்கிற பெயரில் ப்ளூ சட்டை மாறன் கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் விஜய் ஆண்டனி. ரோமியோ படத்தின் விமர்சனத்தை தாண்டி விஜய் ஆண்டனி இந்த படத்தில் எடிட்டிங் செய்து படத்தை கெடுத்து விட்டார். இது அவருக்கு வேண்டாத வேலை என டைரக்ட் அட்டாக்கே ப்ளூ சட்டை மாறன் செய்திருந்தார். ஆனால் அப்போது விஜய் ஆண்டனி அமைதியாக இருந்த நிலையில் சமீபத்தில் டியர் மற்றும் ரோமியோ வசூல் நிலைமை இதுதான் என நட்புக்காக படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் சரத்குமார் மற்றும் விஜயகுமார் செத்து கிடக்கும் ஸ்டீலை வெளியிட்டு மீமாக போட்டிருந்தார். பல நல்ல படங்களை தவறாக விமர்சித்துக் கொள்ளும் ப்ளூ சட்டை மாறன் போன்ற சிலருக்கும் இவங்க சொல்றது எல்லாம் உண்மை என்று நம்பி ரோமியோ போன்ற பல நல்ல படங்களை கொண்டாடாமல் தமிழ் சினிமாவை குறை சொல்லும் அறிவி ஜீவிகளுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். என் அன்பு மக்களே, ரோமியோ ஒரு நல்ல படம், போய் பாருங்கள், புரியும். ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கிடாதீங்க என அறிக்கை வெளியிட்டுள்ளார். விஜய் ஆண்டனியின் இந்த ட்வீட்டை பார்த்த ப்ளூ சட்டை மாறன் அந்த கடைசி லைன் என அன்பே சிவம் படத்தோட ரோமியோ படத்தை கம்பேர் பண்றாரே விஜய் என மீண்டும் கலாய்த்துள்ளார். நல்ல படங்களை எடுத்தால் அவர் ஏன் இப்படி மோசமாக விமர்சிக்கப் போகிறார் என ப்ளூ சட்டை மாறனுக்கும் ரசிகர்கள் ஆதரவு கொடுத்து வருகின்றனர். இந்த வாரம் ப்ளூ சட்டை மாறன் விஜய் ஆண்டனி சண்டை நடக்கும் போல என நெட்டிசன்கள் கலாய்த்து கமெண்ட் போட்டு வருகின்றனர்.